வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக புருஷோத்தமன் ஜெய்பால். இன்றைய முக்கிய செய்திகள். திட்டமிட்டு புதுவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுவையில் பெண்ணிடம் தங்கச்சங்கிலி பறித்த கொள்ளையர்கள், காவல்துறையினர் கொள்ளையர்களை விரட்டிச் சென்று பிடித்தனர். முதியோர் மற்றும் விதவைகளுக்கு உதவித்தொகை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுவையில் திட்டமிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநில அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை, தொடர்ந்து இடைக்கால பட்ஜெட்டையே தாக்கல் செய்து வருகிறது. இது காங்கிரசின் பொறுப்பற்ற செயலை காட்டுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் யூனியன் பிரதேசத்துக்கு என நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே மத்திய அரசை அணுகியிருந்தால் அதிகப்படியான நிதி கிடைத்திருக்கும். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசுடன் மோதல் போக்கு, தவறான அணுகுமுறை ஆகியவற்றால் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 1475 கோடியுடன் கூடுதலாக 25 கோடி சேர்த்து 1500 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. இப்போது கூட அரசு நினைத்திருந்தால் மத்திய அரசு ஒதுக்கியுள்ள தொகை, மாநில அரசின் சுய வருவாய் ஆகியவற்றை வைத்து முழுமையான பட்ஜெட் போட்டிருக்க முடியும். வேண்டுமென்றே ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் கவர்னரை கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் என்று அப்போது அவர் தெரிவித்தார். ஆனால் இவங்களுடைய அணுகுமுறை, இவங்களுடைய வந்து அரசியல் ரீதியான செயல்பாடு, தனக்கு வந்து எது அதில் நிதி வேணும்னு சொல்லிட்டு மத்திய அரசை வந்து கேட்டு பெறாதது, இந்த வந்து இவங்களுடைய தவறான அணுகுமுறையால் போதிய நிதி உதவியை கூட வந்து பெற முடியாத நிலையிலையும் நமக்கு வந்து சென்ட்ரல் பட்ஜெட்டில் 1500 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டாங்க. இந்த ஆண்டினுடைய மொத்த உள்நாட்டு வருவாய், மாநில வருவாய் நமக்கு என்னன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் இணைச்சி வந்து முழுமையான பட்ஜெட்டு இப்பயும் வந்து அரசால் போட முடியும். திறமையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு சட்டமன்றத்தை கூட்டி பல்வேறு துறைகள் சம்பந்தமான நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு விரிவான நேர்மையான விவாதத்துக்கு அதை உட்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லாத காரணத்தாலையும் அலட்சிய போக்காலையும் வழக்கம் போல இடைக்கால பட்ஜெட்டை போடுவது என்பது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அழகல்ல. புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அருகே பேருந்துக்காக நின்றிருந்த வயதான பெண் பணியிடம் இருந்து தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சென்னையைச் சேர்ந்த 2 வாலிபர்களை போலீசார் விரட்டி சென்று பிடித்து கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை தேங்காய் திட்டம் மருதம் புதுநகரைச் சேர்ந்தவர் அஞ்சலி, வயது 60. இவரது மகன் செந்தில் முருகன், வயது 40. இருவரும் பெரிய மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்துள்ளனர். நேற்றிரவு 11 மணி அளவில் வியாபாரத்தை முடிந்துவிட்டு வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அருகே உள்ள அந்தோனியர் கோயில் முன்பு பேருந்து அல்லது ஆட்டோ ஏறுவதற்காக நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் கண்ணமைக்கும் நேரத்தில் அஞ்சலையின் கழுத்தில் கடந்த 5 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு சென்றனர். இதுகுறித்து அஞ்சலை உருளையன்பேட்டை போலீஸில் புகாரளித்தார். செயின் பறிப்பால் ஈடுபட்ட நபர்களின் வாகன எண்ணையும் எழுதி கொடுத்தனர். வண்டி நம்பரை வைத்து ரோந்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இந்திரா காந்தி சதுக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை நிறுத்த முயன்றனர். வண்டியை நிறுத்தாமல் வேகமாக சென்ற அவர்கள் அங்கிருந்து ஆட்டோ மீது மோதி நின்றனர். உடனடியாக ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ரோந்து போலீசார் ஒருவரை பிடித்தனர். மற்றொருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக தப்பிச் சென்றார். பின்னர் அந்த நபரை திண்டிவனம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் இருவரையும் காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். இதில் இருவரும் சென்னையைச் சேர்ந்த குமாரவேல், தினேஷ் பாபு என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த செயின் பறிப்பில் இவர்களுடன் இருந்த மற்றொரு நபரான அபிமன்யு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் 5 பவுன் தங்கச்சங்கிலி, மோட்டார் சைக்கிள், செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் ஆகும். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் முதியோர் தொகையை வழங்குவதற்கான ஆணையை முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகையை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் விழா
லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான நாராயணசாமி கலந்து கொண்டு ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூகத்துறை அமைச்சர் கந்தசாமி முன்னிலை வகித்தார். டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஜான்குமார் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளியில் அமைச்சர் ஷாஜிகான் திடீரென கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கல்வித்துறை செயலர் ருத்ரகவுடுவுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வருவாய்த்துறை அமைச்சருமான ஷாஜகான் தலைமையில் பள்ளியில் திடீர் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உடன் கருவடிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கக் கோரி அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட சிறுநீர் கழிப்பிடத்தை பிப்டிக் தலைவர் இவாய் மல்லியே இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் முதல் குறுக்கு தெருவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் 5,11,335 நிதி ஒதுக்கப்பட்டு சிறுநீர் கழிப்பிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கான திறப்பு விழா இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய கட்டப்பட்ட சிறுநீர் கழிப்பிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், செயற் பொறியாளர் ராஜாராம், உதவி பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், திமுக நிர்வாகிகள் தைரியநாதன், சக்திவேல், மாறன், பிரபாகரன், சாஸ்திரி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேசிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் 26வது தமிழ் மாநில மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் தேசிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் மற்றும் தபால்காரர் தமிழ் மாநில புதுச்சேரி சார்பில் 26வது தமிழ் மாநில மாநாடு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மாநாட்டை துவக்கி வைத்தார். தமிழ் மாநில தலைவர் ராகாத்தே முன்னிலை வகித்தார். மாநாட்டில் தமிழ் மாநில செயலர் சுகுமாரன் தலைமை தாங்கினார். மாநாட்டினை வரவேற்பு குழு தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் கருணாகரன், பொருளாளர் தினேஷ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தபால்காரர்கள் பங்கேற்றனர். காவலர்களுக்கு 8 மணி நேரம் பணி வழங்க வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு மாத உதவித்தொகை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனி ஒருவராய் உண்ணாவிரத பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் உள்ள காவலர்களுக்கு கேரள மாநிலத்தை போன்று 8 மணி நேரம் பணி வழங்க வேண்டும், மீனவர்களுக்கு இலவசமாக மீன்பிடி உபகரணங்கள் வழங்க வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு மாத உதவித்தொகையாக ₹20,000 உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் எதிரில் எஸ்ஆர் காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்ஆர் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராகவும் கடைநிலை தொண்டனாகவும் ராமமூர்த்தி ஒருவர் மட்டுமே செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் தலைமை தபால் நிலையம் எதிரில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட ராமமூர்த்தி இதற்காக பந்தல் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். ஆனால் இவரது உண்ணாவிரதத்திற்கு பொதுமக்களிடம் எந்தவித வரவேற்பும் வராத நிலையில் வெறிச்சோடி காணப்பட்டாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்ணாவிரத பந்தலில் தனி மனிதனாக மைக்கில் பேசிக்கொண்டு உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். தனி நபராக ஒருவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டதை அவ்வழியே சென்றவர்கள் நகைப்புடன் பார்த்து சென்றனர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். முருங்கம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆயுர்வேத பிரிவு மற்றும் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் இணைந்து நடத்தப்பட்ட சத்துணவு மற்றும் சிறு கை வைத்தியம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை ஆயுர்வேத பிரிவு இயக்குநர் ஸ்ரீராமலு மற்றும் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க தலைவர் சத்யராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆயுர்வேத பிரிவு மற்றும் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் இணைந்து நடத்தப்பட்ட சத்துணவு மற்றும் சிறு கை வைத்திய ஆகிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மருத்துவ அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர். மேலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை டாக்டர் ஸ்ரீராமலு மற்றும் இயக்கத்தின் தலைவரும் சமூக சேவகருமான சத்யராஜ் ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் சிறந்த சத்துணவு மற்றும் கை வைத்தியங்கள் தேர்வு செய்து தலா 3 சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி மற்றும் நகர மண்டபம் மற்றும் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் தொடர்ந்து ஒரு மணி நேரமாக 25 மாணவர்கள் மலர்கம்பத்தில் யோகாசனம் செய்து உலக சாதனை புரிந்துள்ளனர். சென்ற யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் சத்ரியன் அகாடமி சார்பில் 25 மாணவர்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரமாக மலர்கம்பத்தில் யோகாசனத்தை செய்து உலக சாதனை புரிந்துள்ளனர். உலக சாதனை புரிந்த மாணவர்களுக்கு டார்ச்சர் பாபு மற்றும் உமா சான்றிதழ்களை வழங்கினர். வழக்கறிஞர் சம்பத் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். அகாடமியின் நிறுவனர் கணேஷ் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாஸ்டர் கிரி உட்பட கிருஷ்ணமூர்த்தி, சீனு வேணுகோபால், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில சமூக நல வாரியம் மற்றும் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனம் இணைந்து புதுவை முத்தரையார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான போதை தடுப்பு மற்றும் தவறான போதை பழக்கங்களிலிருந்து விடுபட தேசிய செயல்திட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சமூக நல வாரியம் மற்றும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரம் பகிர்ந்தளித்தல் அமைச்சகம் புதுடெல்லி ஆகியவற்றுடன் இணைந்து புதுவை மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனம் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான போதை தடுப்பு மற்றும் தவறான போதை பழக்கங்களிலிருந்து விடுபட தேசிய செயல்திட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை நடத்தியது. இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்த அனைவரையும் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனர் டாக்டர் கே மோகன சுந்தரம் வரவேற்று பேசினார். புதுச்சேரி மாநில சமூக நல வாரிய தலைவர் திருமதி வைஜெயந்தி அவர்கள் தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் திரு முத்துராமன் அவர்கள் முன்னிலை வகித்தார். புதுவை மாநில சமூக நல வாரிய செயலாளர் லோகேஷ் அவர்கள் நோக்க உரையாற்றினார். புதுச்சேரி மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் திரு ஜெயந்த் அட்வொகேட், நோட்டரி பப்ளிக் அவர்களும், துணை முதல்வர் திரு கே அனந்தசேனன் அவர்களும், மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் துணைச் செயலாளர் திருமதி பரமேஸ்வரி அவர்களும் வாழ்த்துரை வழங்கினர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சமூக நீதி அதிகாரி திருமதி சித்திரலேகா அவர்கள் மருந்து வகைகள் பற்றியும் அதை பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் போதை பழக்கத்தை தடுப்பது பற்றியும் எடுத்து கூறினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி துணை பேராசிரியர் டாக்டர் மதன் அவர்கள் போதை பழக்கத்தினால் உடல்நிலை மற்றும் போதை மருந்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை தடுப்பது பற்றி உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி அரங்க முருகையன் அவர்கள் போதை பழக்கத்தினால் மாணவர்கள் எவ்வாறு சீரழிந்து விடுகின்றனர் என்பது பற்றியும் பிரச்சனைகளை தடுப்பதில் கல்வி நிறுவனங்களின் பங்கு என்பது பற்றியும் கூறினார். ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் திரு வெற்றிவேல் மாணவர்கள் எதிர்காலம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது பற்றியும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடமை பற்றியும் எடுத்து கூறினார். முடிவில் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் ஆலோசகர் செல்வி அகிலா நன்றி உரையாற்றினார். இந்த கருத்தரங்கத்தை மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் ஊழியர்களும் மற்றும் பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் 150 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் தார்சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் ஷாஜகான் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் புதிய தார்சாலைகள் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ₹24,58,000 மதிப்பில் தார்சாலையை அமைச்சர் ஷாஜகான் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நலம் அறிய ஆவல் நிகழ்ச்சியில் நம் மூளை வளர்ச்சிக்கு அதிகம் பயன்படும் வெண்டைக்காய், அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வெண்டைக்காய், இது இந்தியா முழுவதும் விளைகிறது. இதன் தாயகம் ஆப்பிரிக்கா ஆகும். இது செம்பருத்தி குடும்பத்தைச் சேர்ந்தது. இதனால் இதனை சாப்பிடும் செம்பருத்தி செடி என்றும் அழைக்கிறார்கள். இச்செடியை பற்றி முதன் முதலில் விவரித்து எழுதியவர் ஸ்பானிஷ் நாட்டைச் சேர்ந்த தாவரவியல் வல்லுநர் அபுல் அப்பாஸ் எல் நிப்பேட்டி என்பவர் ஆவார். 1216 வெண்டைக்காயை சாப்பிட்டனர் என்பதை இவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் பயிரிடப்பட்டு வருகிறது. வெண்டைக்காயில் நீர், கலோரி, புரோட்டீன், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், சல்ஃபர், காப்பர், ஆக்சாலிக் அமிலம், வைட்டமின் சி, தையமின் B1, ரிபோஃப்ளவின் B2A ஆகியவைகள் உள்ளன. இதன் இலை, வேர், காய் ஆகிய அனைத்திலும் மருத்துவ குணம் உள்ளது.
மருந்து கம்பெனிகள் இதனால் அதிக லாபம் அடைகிறார்கள். இதன் முற்றாத காயின் கஷாயமானது தூக்கத்தை உண்டாக்குகிறது. சிறுநீர் பெருக்கி, சிறுநீர் குழாயில் ஏற்படும் அலர்ஜி, கொனேரியா, மூத்திர வியாதி, மூத்திர அடைப்பு முதலியவற்றை சரி செய்து சிறுநீர் சரியாக வருவதற்கும் உதவுகிறது. பச்சை காயானது உடல்நிலையை சீராக்குகிறது. சிறுநீர் பெருக்கியாகவும் தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. இதன் விதையானது வயிற்று வலியை குணப்படுத்தும். வயிற்றில் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்யும். இதன் காயானது சூப் தயாரிக்கவும் துருவல் குழம்பு தயாரிக்கவும் பயன்படுகிறது. தக்காளியுடன் கூட்டு ஊறுகாய் போன்றவையும் தயாரிக்கிறார்கள். இதன் விதையிலிருந்து வாசனை பொருள் தயாரிக்கிறார்கள். இதன் கண் போன்ற விதையை தென் கரோலைன் பகுதியில் வாழும் நீக்ரோ மக்கள் வறுத்து காஃபி தூளுக்கு மாற்றாக பயன்படுத்துகிறார்கள். இந்த செடியின் தண்டிலிருந்து நார் எடுக்கிறார்கள். இது காகிதம் தயாரிக்கவும் கயிறு திரிக்கவும் பயன்படுகிறது. வரலாற்றில் இன்று பகுதியில் இடம்பெறுகிறது ராஜேந்திர பிரசாத் நினைவு நாள். அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நினைவு நாள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் என்று வரலாற்றில் அழியா புகழ் பெற்றவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் பீகார் மாநிலம் சாரல் மாவட்டத்தில் 3/12/1884 பிறந்தார். இள வயதிலேயே கல்வியில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். இரட்டிப்பு தேர்ச்சி முறையில் வெகு விரைவிலேயே ஆரம்ப கல்வியை முடித்தார். கல்கத்தா சென்று கல்லூரியில் படித்த இவர் புகுமுக வகுப்பில் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றார். எம்ஏ தேர்விலும் மாநில முதலிடம் பெற்றார். ஆங்கிலம், ஹிந்தி, பாரசீகம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் சிறந்த புலமை பெற்றார். ஆங்கிலம், ஹிந்தி இரண்டு மொழிகளிலும் சிறந்த பேச்சாற்றல் பெற்றிருந்தார். சிறிது காலம் ஆசிரிய பணி புரிந்த பின் சட்டம் படித்து வழக்கறிஞரானார். பணமும் புகழும் அவரை தேடி வந்தது. பீகார் மாணவர் சங்கத்தை நிறுவி மாணவர்களிடம் நாட்டுப்பற்றை ஊட்டினார். 1920 காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிர பங்கு கொண்டார். விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க காந்தியடிகள் பீகார் வந்தபோது அவரிடம் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. 1928 இங்கிலாந்து சென்று பல இடங்களிலும் சொற்பொழிவாற்றி இந்தியாவின் நிலையை விளக்கினார். 1932 உப்பு சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்கு கொண்டு 6 சிறை தண்டனை பெற்றார். பீகாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது அந்நாளில் மிகப்பெரும் தொகையான ரூபாய் 30 லட்சம் வரை நிதி திரட்டி மக்கள் துயர் துடைத்தார். அதனால் மக்கள் இவரை பீகார் காந்தி என்று அன்புடன் அழைத்தனர். 1939 காங்கிரஸ் தலைவராகவும், 1947 இடைக்கால அரசில் அமைச்சராகவும், அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். 1950 முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று 12 தொடர்ந்த இப்பணியில் நீடித்தார். இவரது என் வரலாறு எனும் சுயசரிதை சிறந்த வரலாற்று நூலாக அமைந்துள்ளது. எளிமை, தியாகம், சேவை போன்ற நற்பண்புகளுக்கு இலக்கணமாய் திகழ்ந்த இவரை தந்தை என்று பொருள்படும் பாபு என்று மக்கள் அழைத்தனர். 1962 பாரத ரத்னா விருது பெற்ற இவர் 1963 பிப்ரவரி 28 நாள் உயிர் நீத்தார். தல 59 படத்தை தொடர்ந்து மீண்டும் அஜித்தை சிறுத்தை சிவா இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தல 59 படத்தை தொடர்ந்து மீண்டும் அஜித்தை சிறுத்தை சிவா இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து அஜித்தை 4 இயக்கியவர் என்ற பெருமைக்குரியவர் இயக்குனர் சிவா. இவர்களது கூட்டணியில் கடைசியாக வெளிவந்த விஸ்வாசம் படம் இன்னமும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது.
விரைவில் இப்படத்தின் 50வது நாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட அஜித் ரசிகர்கள் திட்டமிட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, விஸ்வாசம் படத்தை முடித்ததும் பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடித்து வருகிறார் அஜித். இப்படத்தை வினோத் இயக்க போனி கபூர் தயாரிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திட்டமிட்டு புதுவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுவையில் பெண்ணிடம் தங்கச்சங்கிலி பறித்த கொள்ளையர்கள், காவல்துறையினர் கொள்ளையர்களை விரட்டிச் சென்று பிடித்தனர். முதியோர் மற்றும் விதவைகளுக்கு உதவித்தொகை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. வணக்கம்.